ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய சகோதரி வை எஸ் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இணைய போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆந்திர அரசியல் களத்துல இவங்க மறுபடியும் குதிக்கலாம் அப்படின்னும், ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு எதிராகவே இவங்க களத்துல இறங்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுட்டு வருது. காங்கிரஸ் கட்சியில இவங்க இணைஞ்சா அடுத்து அங்க என்ன நடக்கும், வாங்க விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் வை எஸ் ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் தான் வை எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. அவருடைய சகோதரி தான் வை எஸ் ஷர்மிளா அவர்கள். வை எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா தனக்கு காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி வை எஸ் ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி கடந்த 2019 ஆந்திராவுடைய முதலமைச்சராகவும் ஆகியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் வை எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் வை எஸ் ஷர்மிளா அவர்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க வை எஸ் ஆர் தெலுங்கானா அப்படின்ற கட்சியை தெலுங்கானா மாநிலத்துக்கு வந்து தொடங்கினதா சொல்லப்படுது. இது தெலுங்கானா அரசியல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தெலுங்கானால ஷர்மிளா அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்ததாகவும், எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் வை எஸ் ஷர்மிளா அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுட்டு வந்ததா சில தகவல் வெளியாகி இருந்தது. இதை தொடர்ந்துதான் இவங்க காங்கிரஸ் கட்சியில இணைய போறாங்க. இது சம்பந்தமா தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஷர்மிளா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் சில தகவல்கள் வலம் வந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் இவங்க காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாங்கன்னா இவங்க ஆந்திர மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவரா பொறுப்பெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதை தொடர்ந்து கடப்பா மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டி இவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய, அதாவது ஆந்திராவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரா பொறுப்பெடுத்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில எம்பியா தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எது எப்படியோ இவங்க ஆந்திர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களத்தில் இறங்கினாங்கன்னா இவங்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடியவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும், இதனால தன்னுடைய சகோதரரையே இவங்க எதிர்த்து களத்தில் இறங்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.